வணக்கம். ஓம் தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றோம். கொழும்பு இசுருபாய கல்வி அமைச்சில் விஜயதசமி பூஜை சிறப்பாக நடைபெற்றது. கலாநிதி சுவஸ்ரீ வைத்தீஸ்வர குருக்கள் பூஜையை நடத்தியிருந்தார். கல்வி அமைச்சர் சட்டத்தரணி சுசில் பிரேமச்சந்தர், இராஜாங்க அமைச்சர் அரவிந்தகுமார், இராஜாங்க அமைச்சர் விஜித பேர்கொட, கல்வி அமைச்சின் செயலாளர் உட்பட உயர் அதிகாரிகள் நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஏனைய சமய குருவானவர்களும் கலந்து கொண்ட நிகழ்வில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. தேசிய கல்வி நிர்வாகத்தில் விஜயதசமி சரஸ்வதி பூஜை சிறப்பாக நடைபெற்றது. பூஜையில் ஏனைய சமய குருவானவர்களும் கல்வி இராஜாங்க அமைச்சர் அரவிந்தகுமார், தேசிய கல்வி நிர்வாக பணிப்பாளர் நாயகம் கலாநிதி சுனில் ஜெயந்த நவரத்ன, அச்சுடல் வெளியீடுகள் பிரிவு பணிப்பாளர் கலாநிதி எஸ் கே பிரபாகரன், சைவநெறி செயற்திட்ட தலைவர் கலாநிதி பொன் ஜெயரூபன் உள்ளிட்ட அதிகாரிகள், உத்தியோகத்தர்கள் என பல்வேறு தரப்பினரும் பங்கு பெற்றனர். ஆயத்தனம் எனும் சஞ்சிகையும் இதன்போது வெளியிடப்பட்டது. கலை நிகழ்ச்சிகளும் இந்நிகழ்வில் இடம்பெற்றன. செந்தமிழ் மந்திரம் ஒலிக்க குடும்பிமலையில் மகாயாக உற்சவம் ஆரம்பமானது. வரலாற்று தொன்மை வாய்ந்த குடும்பிமலை ஸ்ரீ குமரன் ஆலயத்தின் உற்சவ கால பாத யாத்திரையும் வருடாந்த அலங்கார உற்சவமும் செந்தமிழ் மந்திரம் ஒலிக்க குடும்பிமலையில் மகாயாக உற்சவ பெருவிழா நிறைவடைந்தது. வருடாந்தம் குமரன் ஆலயத்திற்கான பாத யாத்திரை மரபு வழியாக முருகப்பெருமானின் ஆதி இருப்பிடமான வரலாற்று புகழ்பெற்ற சித்தாண்டி சித்திர வேலாயுத கோவிலில் இடம்பெறும் விசேட பூஜையுடன் ஆரம்பமாகும். இதேவேளை நேற்று முன்தினம் ஆரம்பமான பாத யாத்திரைக்கு பல நூற்றுக்கணக்கான அடியார்களுடன் பாரம்பரியமாக ஆலயத்திலிருந்து ஆதிவேல் மற்றும் தேன் மற்றும் திணைமா கோவில், சித்தாண்டி முருகன் கோவில் வன்னிமை தலைமையில் வழங்கி வைக்கப்பட்டதும் பாத யாத்திரை ஆரம்பமானது. பாத யாத்திரியர்கள் முதல் நாள் பள்ளத்து சேனை மகாவிஷ்ணு ஆலயத்தை சென்றடைந்ததுடன் அன்றிரவு ஆலயத்தில் விசேட பூஜை மற்றும் பஜனை என்பன இடம்பெற்றன. ஆலய உற்சவகால இரண்டாம் நாளுக்குரிய பாத யாத்திரை பள்ளத்து சேனையிலிருந்து காலை ஆரம்பமாகி குடும்பமலை குமரன் ஆலயத்தை வந்தடைந்ததும் மலையடி விநாயகர் பூஜை இடம்பெற்றதுடன் அடியார்கள் கண்ணகி அம்மனை வழிபட்டு ஆதிவேலுடன் அரோகரா கோஷத்துடன் நூற்றுக்கணக்கான அடியோர்கள் மலையேறினர். குடும்பிமலை குமரன் சன்னதியை சென்றடைந்ததும் அடியார்களினால் பத்தியமானது குமரன் மலையுச்சி ஆதிவேல் கொண்டுவரப்பட்டு விசேட பூஜைகளுடன் பக்தி பஜனை பாடல்கள் இடம்பெற்றன. மட்டக்களப்பு ஆதீனத்தின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு மாவட்ட சிவத்தொண்டர் திருக்கூடமும் இணைந்து செந்தமிழ் ஆகமத்தில் நடைபெறும் யாக பூஜையினை நடாத்தினர். அதன் பின்னர் ஆதிவேலுக்கு கும்பாபிஷேகம் இடம்பெற்றதும் அலங்கார விசேட பூஜை நடைபெற்றது. அதன் பின்னர் செந்தமிழ் ஆகமத்தில் அதிகாலை பூஜை இடம்பெற்றதுடன் இவ்வருடத்திற்கான அலங்கார உற்சவம் இனிதே நிறைவடைந்தது. பாத யாத்திரிகைகளின் பாதுகாப்பு கருதி கிரான் வனஜீவராசிகள் பகுதி உத்தியோகத்தர்கள் பாதுகாப்பு வழங்கியதுடன் கிரான் பிரதேச செயலக பிரதேச செயலாளர் எஸ் ராஜ்பாபு தலைமையில் அன்னதான பணி இடம்பெற்றதுடன் இரவு யாக விசேட பூஜைகளிலும் பிரதேச செயலாளர் கலந்து கொண்டார். இன்று பாத யாத்திரையாக கிரான் வழியாக சென்று கோராவளி கண்ணகியம்மன் சந்நிதிக்கு சென்று அங்கிருந்து பள்ளத்துச்சேனை மகாவிஷ்ணுவினுடைய சந்நிதியை அடைந்து இன்று இரவு முழுவதும் அங்கிருந்து அடியவர்கள் நாளை காலை குடும்பிமலை குமரன் சந்நிதிக்கு நடைபவனியாக செல்லுகின்ற நிகழ்வு ஆரம்பமாகின்றது. மட்டக்களப்பு பெரிய போரதீவு பத்திரகாளியம்மன் ஆலய தீமிதிப்பு உற்சவம் நேற்று பல்லாயிரக்கணக்கான அடியார்கள் புடைசூழ சிறப்பாக நடைபெற்றது. இலங்கையின் மதுரை மீனாட்சியம்மன் ஆலயம் என்ற பெருமையினை கொண்ட மட்டக்களப்பு பெரிய போரதீவு பத்திரகாளியம்மன் ஆலய தீமிதிப்பு உற்சவம் பல்லாயிரக்கணக்கான அடியார்கள் புடைசூழ சிறப்பாக நடைபெற்றது. சக்தி புகழ் ஓங்கும் திருநாடு பெரிய போரதீவில் விஸ்வகுலம் தலைத்தோங்க அருள் புரியும் அன்னை பத்திரகாளியம்மன் ஆலயத்தின் திருச்சடங்கு கடந்த 24ஆம் தேதி ஆரம்பமானது. ஆலயத்தில் 2ஆம் தேதி வீர கம்பம் வெட்டும் நிகழ்வும் மாலை வாழைக்காய் எழுந்தருளல் செய்யும் நிகழ்வும் நடைபெற்றதுடன் நேற்று முன்தினம் 4ஆம் தேதி காலை நோற்பு கட்டுதலும் பகல் சக்தி மகாயாகமும் நடைபெற்றது. மாலை கங்கை நீராடல் நிகழ்வு நடைபெற்றது. அன்னைக்கு விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெற்று அன்னை ஊர்வலமாக வந்து தீக்குளி காவல் செய்யும் நிகழ்வு நடைபெற்றது.
ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ தீமிதிப்பு உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. தீமிதிப்பு உற்சவத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. பாண்டிருப்பு திரௌபதி அம்மன் ஆலயத்தில் பாண்டவர்கள் வனவாசம் செல்லும் நிகழ்வு நடைபெற்றது. கிழக்கில் 600 வருடங்கள் பழமை வாய்ந்த பாண்டிருப்பு திரௌபதி அம்மன் ஆலயத்தில் 16 நாள் திருவிழாவில் பாண்டவர்கள் திரௌபதி ஸ்ரீ கிருஷ்ணர் தேவாதிகள் சகிதம் வனவாசம் செல்லும் நிகழ்வு நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ பாண்டவர்கள் வனவாசம் அஞ்ஞான வாசம் மேற்கொண்டனர். இதன்போது பக்தர்கள் காவடி கற்பூர சட்டி அங்க பிரதர்ஷனை ஆகிய நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றினர். இவ்வனவாசம் செல்லும் காட்சி 16 நாள் திருவிழாவில் நடித்து காண்பிக்கப்படுகின்றது. பாண்டிருப்பு திரௌபதி அம்மன் ஆலயமானது மகாபாரத இதிகாச கதையினை நினைவுகூறும் முகமாக 18 தினங்கள் உற்சவம் நடைபெற்று வருவது வழக்கமாகும். கடந்த செப்டம்பர் 20 திகதி திருக்கதவு திறத்தல், பூர்வாங்க கிரியைகள், ஊர்காவல் பண்ணல், கொடியேற்றம் ஆகியவற்றுடன் உற்சவம் ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.